ஜெயச்சந்திரன் அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கலை உலகத்தை சார்ந்த அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகக் குழுவை சார்ந்த அன்பிற்குரிய மோகனாம்பாள் நாயக் அவர்களே, நூரி நாயக் அவர்களே, கங்கா நாயக் அவர்களே, சுபிக்ஷா நாயக் அவர்களே, சோனியா நாயக் அவர்களே, அருணா நாயக் அவர்களே, ஷர்மிளா நாயக் அவர்களே, செய்தி தொடர்பாளராக இருக்கிற ரியா நாயக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே, திருநங்கைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நேற்றுக்கும் என்னங்க பேச வச்சிங்க, இன்றையும் என்ன பேச வச்சிருக்கீங்க. குறிப்பா இந்த திருநங்கைகள் நிகழ்ச்சி விழுப்புரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற ஒன்று. இங்கே கூட பார்த்தேன் நான், நம்முடைய மோகனாம்பாள் நாயக் இந்த அம்மா உட்காந்துங்கிறாங்க பாருங்க, அவங்க வயசை பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு தோணுது. அவங்களுக்கு என்ன வயசுன்னு நான் கேட்டேன் பக்கத்தில், 85 வயசுன்னு நம்பவே முடியல. பார்த்தா 35 வயசு மாதிரி இருக்காங்க. அதுக்கு கேட்டேன், எப்படிமா 85 வயசுங்கிற இந்த மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்துலேருந்து இந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பவர், இந்த மக்களுக்காக திருநங்கைகளுக்காக உழைத்து கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு 10-15 வருஷம் முன்ன திருச்சியிலேருந்து என்கிட்ட அப்பொழுது இருந்த அமைச்சர் நேரு அவர் மூலமாக என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை அறிவாலயத்திலே நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து அங்கே அறிவாலயத்திலே நடத்தியவர்கள்தான் இவர்கள். இந்த வருஷமும் இருந்தது, ஆனால் அது முதல்லையே புக் ஆகிடுச்சு, அதனால் வைக்க முடியல. அவங்க கேட்டாங்க. ஆக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே வந்திருக்கிற அனைவரும் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நான் நேற்றே கூட சொன்னேன், நான் சின்ன வயசில் இருக்கும்போதே கோவாகத்துக்கு போய் போய் வந்தவன். கூத்தாண்டவர் கோயில் தான் அங்கே பேர். அந்த கூத்தாண்டவர் கோயிலில் நெருப்பு திருவிழா நடக்கும். நேற்று கூட நான் பேசும்போது சொன்ன தெருக்கூத்து, அதுதான் கூத்தாண்டவர். அந்த தெருக்கூத்துங்கிறதெல்லாம் இப்போ மறந்து போன ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. அந்த தெருக்கூத்து இன்று நேற்று இங்கே ஆடி காண்பித்தார்கள். அதெல்லாம் வளர்கிற இளைஞர்களிடையே பாரம்பரிய கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும். இங்க கூட ஒரு சகோதரி கீர்த்தனா மாடு வளர்ப்பதை பற்றி பெருமையாக சொன்னார். எதுக்காக? பழங்கால அந்த போட்டியை நடத்த வேண்டும் என்ற கலாச்சார உணர்வு நம்மை விட திருநங்கைகளிடம் அதிகம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுவும் இங்க சொன்னாங்க, இப்ப எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மிக 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 மகிழ்ச்சி அடைகிறது. சாதாரண படிக்கிறது, ஒரு காலத்துல படிக்கிறதுன்னா யார் படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடித்தளத்திலே இருக்கிற மக்கள் படிக்கவே முடியாது இருந்த காலம். நான் படிக்கும் போதே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பொழுது இந்த ஒருங்கிணைந்த இந்த கடலூர் மாவட்டம், கடலூர், விழுப்புரம், விருத்தாச்சலம் எல்லாம் சேர்ந்ததுக்கே ஒரே ஒரு கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். இன்னைக்கு போனா எத்தனை கல்லூரிகள் தெரியுமா? இந்த கல்லூரிகள் வளர்வதற்கு காரணமே நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உணர்வு தான் அந்த அம்மா கிட்ட இருக்கு. இன்று நான் கூட பார்த்தேன், சோனேஷ்குமார் ஜென்சி
ரெண்டு பேரும் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார்கள். அதுவும் புவனேஷ்குமார் ஒரு தனியார் கல்லூரி, ஜென்சி ஆங்கிலம் படிச்சுட்டு எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கி ஒரு அரசு கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு காலத்தில் படிக்கிறதுன்னா மற்றவர்களுக்கே இயலாது இருந்த காலத்தில் இன்று திருநங்கைகள் படித்து கல்லூரியிலே பட்டம் பெற்று கல்லூரியிலே பேராசிரியர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி எதுவும் இருக்க முடியாது. நேற்றைக்கு கூட பார்த்தோம், ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி பரிசு பெற்றிருப்பதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன். அதுபோல்தான் இன்னைக்கும் சமிக்தா, சுவேதா, அன்பு ரூபி இவங்கெல்லாம் எல்லோரும் தங்களுடைய துறைகளிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதாங்க முக்கியம். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி கொண்டு வந்திருக்கிற நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் கிடையாது, எந்த துறையில் இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும் சமூக நலத்துறையாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் கொண்டு வந்த திட்டம். இவ்வளவு சொன்னாங்க பேசும்போது, நான் என்னமோ இங்கே படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் ஃப்ரீயாக கொடுத்தேன், திருநங்கைகள்லாம் ஃப்ரீயாக படிக்கலான்னு சொன்ன போன நான் கொடுத்தது இல்லைங்க. எல்லாம் தமிழக முதலமைச்சர் சமூக நீதி காவலராக இருக்கிற தளபதி அவர்கள் சொல்லி என் துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தளபதியை பொறுத்தவரையில் இங்கே சொன்னாங்க கலைஞர் தான், நேற்றைக்கு கூட நான் சொன்னேன் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டியவர். எப்படி எப்படியோ இருந்த பெயரையெல்லாம் ஒரு நாகரிகத்தோடு திருநங்கைகள் என்று அறிவித்து அந்த திருநங்கைகளுக்காக இந்தியாவிலேயே ஒரு நல வாரியத்தை அமைத்ததும் இந்த தமிழ்நாடு தான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதே மாதிரி வாக்குரிமை ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, அதை கொடுத்ததும் தமிழ்நாடு தான். அதே மாதிரி குடும்ப அட்டை ரேஷன் கார்டே கொடுக்காமல் இருந்தாங்க, அதை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான். கலைஞர் காப்பீடு அட்டை அதை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான். ஓய்வூதியம் வாங்குறீங்களா? ஓய்வூதியம் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கேட்டு பார்ப்போம். ஓய்வூதியம் 1500 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதை வழங்கிக் கொண்டிருப்பதும் தமிழ்நாடு அரசு தான். தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து தளபதி அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதாமா திராவிட மாடல் ஆட்சி. எல்லோரும் சமம், அனைவரும் மனிதர்கள், அந்த உரிமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஒன்று. நேற்றுக்கு கூட இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன், நேற்று யாரோ ஒரு திருநங்கையிடம் ஒரு பேட்டி சொல்லியிருக்கீங்க. அந்த பேட்டியில் இந்த அம்மா சொல்லிச்சு இவங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும்னு பேட்டி சொல்லியிருந்தேன், டிவியில் பார்த்தேன். அந்த நங்கைக்கு நான் தெளிவோடு பணியோடு சொல்லிக்கொள்கிறேன், 50,000 ரூபாய் சுய தொழில் தொடங்குவதற்கு நிதி உதவி அளிக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு தான். திருநங்கைகள் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்குகிறது தமிழ்நாடு. அந்த சகோதரி தெரியாமல் போச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் வாங்கி சுய தொழில் ஆரம்பியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல உயர்கல்வியில் இடஒதுக்கீடு, அதான் இங்கே பேசுனவங்களாம் சொன்னாங்க கல்வியில் இன்னைக்கு எல்லாம் படிக்கிறோம், இப்பெல்லாம் 50 பேர் படித்தா இந்த வருஷம் 5000 பேர் படிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது நமக்கு. ஒரு காலத்தில் யார் படித்தார்கள் என்பது தெரியும், இன்று எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னவர்கள் அவங்கதான். அதை நிறைவேற்றுவது தமிழ்நாடு தான், அதை செய்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி MK Stalin அவர்கள் தான். அவர்கள் வழியிலே நின்று இன்று திராவிட மாடல் ஆட்சியிலே அனைவரும் சமம், திருநங்கைகளும் சமம் என்று சொன்னவர் அவர்தான். திருநங்கைகளுக்கு கல்லூரியிலே இடஒதுக்கீடு அதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் வகுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள்.
அவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் படித்தேன். இடையாறுல எங்கள் அப்பா அம்மா, நான் வந்து அப்போ அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ஓடணும்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸு அங்கேருந்து நான் எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவேன். இப்போ மாதிரி இந்த மாதிரி ஃபோன் கிடையாது, பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துன்னு அந்த மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. நான் சிதம்பரத்துலேருந்து எங்கள் ஊர் இடையாருங்கிற கிராமத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே எங்கள் அப்பாவை வர வச்சு அவர்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும்போது சொன்னேன், ஹாஸ்டல் ஃபீஸு கட்டணும்பா, கட்டலைனா சாப்பாடு கிடைக்காதுப்பா, 21ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்பான். உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எங்கள் அம்மாட்ட போய், எங்கள் அம்மா அப்பா சொன்னதான், எங்கள் அம்மாட்ட போய், மறக்கதை எங்கள் அம்மா பேர், உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கொஞ்சம் கூட அப்படியே அடகு வச்சு நெல் அறுத்த உடனே மூட்டாந்து கொடுத்துட்றேன், பையனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கஷ்டப்பட்ட காலம்லாம் உண்டு, அதையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று தான் திருநங்கைகளுக்கு இலவசமாக இன்று அவர்கள் விடுதியிலே தங்கி படிக்கலாம் என்று சொல்லி இருப்பது நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். ஆக கல்வி வளர வேண்டும், அடித்தளத்திலே இருக்கிற அனைவரும் வளர வேண்டும், திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் திராவிட மாடலாட்சி. அதே போல நாம் பணி நியமனங்களிலேயும் இட ஒதுக்கீடு அதையும் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள், இன்னும் கோரிக்கை வளர்ந்துட்டு தான் போகும், தப்பு இல்லை. ஆனால் செய்கிற ஒரு தலைவர் அவர்தான். இங்கே ஜனகராஜ் அவர்கள் நேற்று கூட என்னிடம் சொல்லி சொன்னார், முதன் முதலாக தமிழ்நாட்டிலேயே திருநங்கைகளுக்கு என்று பட்டா கொடுத்த இடம் விழுப்புரம் தான், இங்கதான் பட்டா கொடுக்கும். அதுவும் நேற்று ஒரு சகோதரி பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பட்டாலாம் கொடுக்கணும், வீடெல்லாம் கட்டணும். சகோதரி, இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி சமூக நீதி போற்றுகின்ற தளபதியினுடைய நோக்கம். அதுதான், அந்த அடிப்படையிலே நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம்.